வணக்கம். இப்ப நம்ம வெந்தய சாதம் எப்படி செய்யறதுங்கிறத பாக்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, வெந்தய சிறிதளவு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேங்காய் எண்ணெய் 4 ஸ்பூன். இதை வெந்தய சாதம் எப்படி செய்யறதுங்க பாக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சேனல் பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்ப கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா, இப்ப தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நீங்க எடுத்து வச்சுக்கிற அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த சமயத்தில் நம்ம நல்லா அலசி வச்சிருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம இன்னொரு வாணலியில் அடுப்பில் வச்சு வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை போட்டு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெந்தயம் வந்து கசப்பாக இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் வந்து வெந்தயத்து தேங்காய் எண்ணெயில் வறுக்கிறப்போ கசப்பு தெரியாது. வெய்ய காலத்துக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குளிர்ச்சியானதும் கூட. நல்ல வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து நிறமா வதங்கிடுச்சு. இப்ப இதை நாம இதுல சேர்த்துக்கலாம். மறுபடியும் சொல்றேன், வெந்தயத்தை தேங்காய் எண்ணெயில் வணக்கிறப்ப கண்டிப்பா கசப்பு தெரியாது. வெய்ய காலத்து குளிர்ச்சியானதும் கூட. கண்டிப்பா இதை குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை தூவி குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர வரை வெயிட் பண்ணுங்க. மூணு விசில் வந்தாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் போகிற வரை ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெந்தய சாதம் ரெடி ஆயிடுச்சு.
வெந்தய சாதம் வந்து குழந்தையும் சாப்பிடலாம், கசப்பு தெரியாது. தேங்காய் எண்ணெயில வெந்தயத்தை வறுத்து போடுறதுனால கண்டிப்பா கசப்பு தெரியாது. அம்மா சூப்பர்மா.